ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜாக்ஸ்பரோக்கு கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய வெற்றி பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன வெற்றி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 15 மில்லியன் டாலரை தன்னுடைய முன்னாள் மனைவிகிட்டருந்து ஜாக்ஸ்பரோ வாங்கியிருக்காரு. பொதுவாகவே ஒரு கணவன் மனைவிக்குள்ளார ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா, கணவன் தாங்க மனைவிக்கு இழப்பீடு தருவாங்க. ஆனால் இங்கே அதுக்கு ரிப்பீட்டடாக ஜாக்ஸ்பரோ தன்னுடைய மனைவிக்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். டெட் மேன், ஸ்லீப்பி அலோ, சீக்ரெட் விண்டோ, இப்படி பல படத்தில் நடிச்சு வந்தாங்க ஜானி டெப். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் ரொம்பவுமே ஃபேமஸான படம் தாங்க பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன். இந்த படத்தில் அவ்வளோ பொருத்தமாக அழகாகவுமே நடிச்சிருப்பாரு ஜானி டெப். இவ்வளோ ஏங்க இவரை ஜானி டெப் அப்படின்னு சொல்கிறத விட ஜாக்ஸ்பரோ அப்படின்னு சொன்னதாங்க நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளோ பொருத்தமாக அழகாகவும் அருமையாகவும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. இவ்வளோ அற்புதமான அழகான ஒரு புகழில் இருந்தவரை சர சர சரன்னு கீழே இறக்குனது மட்டும் இல்லாமல் அவருடைய புகழ், அவருடைய மார்க்கெட் ஃபுல்லாமே சிதைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரு, அவருடைய முன்னாள் மனைவி தாங்க. ஜானியுடைய முதல் வைஃபோடைய நேம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லோரி அனி ஹலிசன். இதுதாங்க இவருடைய முதல் மனைவியுடைய பேர். ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1983 கல்யாணம் ஆகுது. ஆனால் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குள்ளார ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆயிடுது. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மனுஷன் 2015 செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரு. அப்போ யாரை கல்யாணம் பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹாலிவுட் ஆக்டரான ஹப்பர் எய்ட், இவங்களா தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ளார ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக திரும்பவும் இந்த கல்யாணமும் விவாகரத்தில் தாங்க வந்து முடியுது. இதை தொடர்ந்து வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிக்கையில் ஜானி பற்றின ஒரு புகார் வருது. என்ன புகார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தன்னுடைய 2வது மனைவி தான் இந்த புகாரை கொடுக்குறாங்க. அப்படி என்ன புகார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜானி அவர்கள் தன்னை தாக்குனதாக ஒரு புகார் வந்து ஹப்பர் ஹெட் தன்னுடைய கணவன் மீது கொடுக்குறாங்க, அதாவது முன்னாள் கணவன் மீது கொடுக்குறாங்க. இந்த புகார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஒரு காட்டுத்தீ போல் ரொம்பவே வேகமாக பரவ ஆரம்பிச்சிருது. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் 15 வருஷமாக ஜாக்ஸ்பரோ கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த கதாபாத்திரத்துலேருந்து இவரை வந்து நீக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கைவசம் இருந்த பல படங்கள் இவருடைய கையிலிருந்து போதுன்னே சொல்லலாம். இப்படி மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஜானி அவர்கள். இதை தொடர்ந்து ஜானி அவர்கள் வந்து ஒரு புகாரை முன்வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2வது மனைவி சொன்ன எல்லா புகாருமே ஒரு பொய்யான புகார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு இழப்பீடாக 50 மில்லியன் டாலர்கள் வந்து தன்னுடைய 2வது மனைவி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு புகாரை முன்வைக்க, இதை தொடர்ந்து அவருடைய 2வது மனைவி இன்னொரு ஒரு புகாரை வந்து பார்த்துக்கிட்டா ஜானி அவர் மேலே வந்து வைக்கிறாங்க. அது என்ன புகார் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா, தன்னை வந்து பாலியல் ரீதியாக இவர் வந்து துன்புறுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புகாரை முன்வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதமாக ரொம்பவுமே விறுவிறுப்பாக நிறைய சாட்சிகள்லாம் வச்சு ரொம்பவுமே விசாரிக்கப்பட்டு இது வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. என்ன முடிவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜாக்ஸ்பரோ மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவங்களுடைய 2வது மனைவி வேணுமென்றே தான் இவருடைய புகழை கெடுக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பழியெல்லாம் வந்து அவர் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை தாங்க வெளியிட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 மில்லியன் டாலர்கள் வந்து ஒரு இழப்பீடாகவும் 5 மில்லியன் டாலர்கள் அபராதமாகவும் அந்த நீதிமன்றம் விதிச்சிருக்கு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ரசிகர்களுக்கு எல்லாருமே ஒரு சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதரவும் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வராங்க. எது எப்படி அவங்க மனுஷன் கிட்டத்தட்ட 2 வருஷமாக போராடி தான் மேலே இருக்கக்கூடிய புகார் ஒரு பொய்யான புகார்னு நிரூபிச்சது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 15 மில்லியன் டாலராக தன்னுடைய முன்னாள் மனைவி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்களுடைய ரசிகர்கள்லாம் இதை பற்றி என்ன கமெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தலைவர் ஒரு ரியல் லைஃப்லேயும் ஹீரோன்னு நிரூபிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து 15 மில்லியன் டாலராக வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்கவுங்க கருத்துக்களை வெளியிட்டு வராங்க. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ரக்ஷயா.